ஏசாயா 33 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தேவனின் அர்த்தமுள்ள நாமங்கள் என்பது பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய பெயர்களில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அவருடைய நாமம், ஏன் இந்த நாமத்தை பற்றி படிக்க வேண்டியது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் இந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, இந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது, இந்த நாமம், இந்த நாமத்தை சொல்லும்போது பேய்கள் ஓடுகிறது, பிசாசுகள் நடுநடுங்குகிறது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் வேதாகமத்தில் தேவன் தம்முடைய நாமத்தின் மூலமாக தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். எப்படிப்பட்ட நாமங்களை சொல்லி தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவன் தம்மை வெளிப்படுத்தினது எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்னா, தோ பார் அப்படின்னு வந்து நிற்கல முன்னாடி. இன்னைக்கு வந்து நம்முடைய விருப்பமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி ராத்திரி நான் படுத்து தூங்கும் போது கடவுள் கனவுல வந்து பக்தா அப்படின்னு வந்து நிற்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கற்பனையும் எண்ணங்களும் இருக்குது பாருங்கள். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷம் தவம் இருந்தாலும் அப்படி வந்து நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி நின்னார்னா மனுஷன் செத்து போயிடுவான். அப்படி மனிதனுக்கு முன்பதாக கடவுள் வந்து நின்னார்னா மனுஷன் என்ன ஆயிடுவான், செத்து போயிடுவான். அவ்வளவு மகிமையுள்ள தேவன், இந்த கண்களால் அவரை பார்க்கவே முடியாது. அவ்வளவு மகிமை பொருந்திய தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தம்மை தேவன் தம்முடைய பெயர்களை கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை பார்க்கறத காட்டிலும் அவருடைய பெயரை பார்க்கும் போதே அவருடைய வல்லமை அளவிட முடியாததா இருக்கிறது. அதனால தான் அவருடைய பெயர்களை பற்றி இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு நாமத்தை பற்றி தேவன் தம்மையே அறிமுகப்படுத்துகிற ஒரு நாமம், இன்ட்ரோடக்டரி நேம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, ஆதியிலே தேவன் என்று வருகிற இடத்துல எலோஹிம் என்று மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலே வருகிறது. இந்த வேத புஸ்தகம் பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலும் எழுதப்பட்டு பின்பு பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகம் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்குதுன்னு சொன்னால், இதற்காக எத்தனையோ பேர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள், இதற்காக எத்தனையோ பேர் தங்களுடைய நேரத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம இந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புஸ்தகம் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி சாதாரணமாக இது ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால நமக்கு இதனுடைய வேல்யூ தெரியல. உங்கள் கையில் இருக்கிற புஸ்தகம் இருக்கே, இந்த புஸ்தகத்தினுடைய மதிப்பு பல உயிர்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த புஸ்தகத்தை ஏனோ தானோன்னு கொண்டு போனால் ஞாயிற்றுக்கிழமை தூக்கி எறிஞ்சோம்னா திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னால், யோசிச்சு பாருங்கள், இதற்காக பிரயாசப்பட்டவர்கள் எத்தனை, இதற்காக எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த புஸ்தகத்தை காப்பாற்றுறதுக்காக. ஒரு அரசன், ஒரு மன்னனுடைய காலத்தில் இந்த புஸ்தகத்தை யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அவங்கள எல்லாரும் எரித்தார்கள். இந்த புஸ்தகங்களெல்லாம் பைபிளெல்லாம் தூக்கி போட்டு எரித்தாங்க. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை மாறாதது. வேத புஸ்தகம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவை இந்த வேத புஸ்தகத்தை நாம் கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கனம் பண்ணுறதுன்னா அப்பப்போ எடுத்து தொட்டு கும்பிட்டுக்கிறது இல்லை, ராத்திரி படுக்கும்போது தலையணைக்கு அடியில் வச்சுக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு அதில் ஒரு நம்பிக்கை பாருங்கள், இது பக்கத்தில் இருந்தால் பேய் வராது. இது பக்கத்தில் இருந்தால் இல்லை, இது உங்களுக்கு உள்ளே இருந்தால் பேய் உங்கள் பக்கமே வராது. ஆமே, மற்றபடி இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கையிலேயே இதை எடுத்துகிட்டு போனாலும் வர வாய்ப்பு இருக்குது. ஆமே, உள்ளே இருக்கணும். இந்த வசனம் என்ன பண்ணுங்க, உள்ளே இருக்கணுமே தவிர இது வெளியே அங்கே வச்சுருக்கிறேன் இங்கே வச்சுருக்கிறேன் இல்லை இல்லை இல்லை, இது உள்ளே வைங்க. ஆமே, உங்களுடைய இருதயத்தில் வைங்க, உங்களுடைய மனதில் வைங்க, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், உங்களுடைய உள்ளார்ந்த உணர்வு எப்போதும் தேவனுடைய வார்த்தையோடு லிங்க் பண்ணப்பட்டதாய் தொடர்பு படுத்தப்பட்டதாய் இருக்கட்டும். இங்கிருந்து நம் தேவனை பற்றி அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதை தான் ஏசாயா 33:6 சொல்கிறாரு, ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். இது யூத மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துச்சோ இல்லையோ, இன்னைக்கு நிலையற்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைகள் மிக அதிகமாய் பொருத்தமுள்ளதாக இருக்கிறது.
ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 2:6 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்புறம் 10:10 நீதிமொழியில் 2:10 சொல்லுது, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். இதெல்லாம் அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. தேவனுடைய வாயில் நின்றுதான் அறிவும் புத்தியும் ஞானமும் பிறக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த புஸ்தகம் எல்லாம் தேவனுடைய வாயில் நின்று பிறந்த ஞான வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இது தேவனை குறித்த அறிவு. ஆகவேதான் இங்கிருந்து தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க, நேற்றுக்கு நான் என் கனவுல கடவுள் வந்தாருங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம், நான் அதெல்லாம் நம்புறேன், அதில் அதுக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது, சரிங்களா? கனவுல வந்து தேவன் வராரு அப்படின்னா, தேவனே இல்லை, தேவ தூதர்களை பார்த்தவங்களாம் கூட ஒரு சிலர் நான் கடவுளே பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவ தூதர்களை தான் பார்த்துருப்பாங்க, ஆனால் நான் தேவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஒரு தடவை ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா இப்போ மரிச்சிட்டாங்க, ரொம்ப வயதானவங்க பாருங்க. அவங்க ஒரு நாள் தன்னுடைய கனவுல இயேசுவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய கனவுல இயேசு வந்தார், எப்படி இருந்தார் அப்படிங்கிறத எழுதிட்டாங்க. எப்படி இருந்தார்னா, பெரிய வெண்வஸ்திரம் தரித்திருந்தார், பெரிய தாடி வச்சிருந்தார், பெரிய முடி வச்சிருந்தார், அவருடைய அப்படி மேனி தங்கமயமாய் அப்படியே ஜொலிக்குது, பிரகாசமாக இருந்தார். இப்படியெல்லாம் அவரை வர்ணித்து 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 இதையெல்லாம் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அந்த அம்மாவுக்கு டேட்டே கிடையாது. எல்லா சர்ச்சிலையும் இதுதான் பிரசங்கம், இயேசுவை பற்றி சொல்லுங்க, நீங்கள் பார்த்த இயேசுவை பற்றி சொல்லுங்க, நீங்கள் பார்த்த இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபையிலையும் ஓரளவுக்கு ஏறத்தால 70% சபைகளில் அந்த அம்மா போய் அவர்கள் கண்ட இயேசுவை பற்றி 3 நாள் கூட்டம் போட்டு இதுதான் அவங்க பிரசங்கமே. நான் கனவுல பார்த்த இயேசு எப்படி இருப்பார், தங்கமயமாக இருந்தார், அதா இருந்தார், இதெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியாக அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி மூளை குழம்பி அவங்க இறந்துட்டாங்க. நான் அதுக்காக தப்பாக சொல்லலை. ஏன் அப்படின்னா, நான் கனவிலே பார்த்த கிறிஸ்து உங்களுக்கு பலன் அளிக்க முடியாது. நான் கனவுல பார்த்துட்டு வந்து கடவுள் இப்படி இருந்தாருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேனே, அது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கலாம், ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருக்கலாம், நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு, அடேங்க அப்பா அப்படி இப்படி நல்லாயிருக்கும், கற்பனைக்கு சிந்திக்கிறதுக்கு நன்றாக இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு எவ்விதத்திலும் அது பிரயோஜனப்படாது. நான் கனவுல பார்த்த இயேசு உங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொண்டு வரப்போகிறது இல்லை. அதனாலதான் நான் இங்க வந்து ஒரு நாளும் அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்றது கிடையாது. நேற்றுக்கு என் கனவுல இயேசு வந்தாரு, என் கனவுல இது வரைக்கும் வந்ததே இல்லை, யாரும் வந்ததில்லை. ஒரு சில சமயம் கனவே வர்றதில்லை, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நானும் யோசிச்சு பார்ப்பேன், கனவு கனவு ஏதாவது வரணும், ஒன்றும் வர்றது கிடையாது. இது சம்பந்தம் மற்ற கனவெல்லாம் வருது, நல்ல நல்ல கனவு வருது, வாழ்க்கையை பற்றிய கனவு வருது. திடீர்னு ஒரு நாள் கனவு வந்துச்சு எனக்கு, பாருங்க, ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒரு வீடு, அந்த பேலஸ் மாதிரி வீட்டில் அருமையான ஒரு சேர் பாருங்க, அந்த மாதிரி சேரை கனவுல தான் பார்த்தேன் நான், இது வரைக்கும் நேரில் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சேரில் உட்காந்துட்டு பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், அப்படி ஒரு கனவு எனக்கு வந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டேன் காலையில். இப்படி கனவுலாம் வருது, இந்த மாதிரி கனவுலாம் ஒரு நாள் வர்றது கடவுள் கனவுல வர்றதே இல்லை, நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் வராதது நல்லது, காரணம் வந்தாலும் அது எனக்கு தான் பிரயோஜனமாக இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமாய் இருக்காது. நம்ம எங்கேருந்து கடவுளை பார்க்கணும்னா, வேறவங்க கனவுலேருந்து பார்க்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்க்க வேண்டும். நீங்கள் கடவுளை எங்கேருந்து பார்க்கணும், எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா, இங்கேருந்து கண்டுபிடிக்கணும், இங்கேருந்து தேவனை பாருங்கள். இந்த புஸ்தகத்தில் தேவன் இருக்கிறார், இந்த புஸ்தகத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைகளின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் தம்மை தம்முடைய வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்க வந்து பாருங்க, பாருங்க, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி அளித்து இன்னும் ஜனங்களுக்கெல்லாம் காட்சி அளித்தார் அப்படின்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப மிக முக்கியமாய் ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா, இயேசு எம்மாவு என்கிறதான ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாராம். நடந்து போயிட்டு இருந்தாருன்னா,
ஏதோ டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நடந்து போயிட்டு இருந்தார் அந்த மாதிரி இல்லை. சீஷர்கள் போயிட்டு இருந்தாங்களாம். சீஷர்கள் போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. எதை பத்தினா, இந்த இயேசு பாரு சிலுவையில் அரைஞ்சாங்க, தூக்கி கல்லறைக்குள்ளே போட்டு பெரிய பாறாங்களை வச்சு மூடினாங்க, அவர் மூணாவது நாள் உயிரோடு எழுந்துட்டார்னு சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகும்போது இயேசுவும் அவர்களோடு கூட வந்து இணைஞ்சிக்கிட்டாராம். மூணாவது நபரை இணைஞ்சிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்களாம். இவரும் கூட சேர்ந்து இந்த கதை இவங்களோட பேசிட்டு போறாராம். பேசிட்டு போகும்போது இயேசு அங்கே வந்து பாருப்பா, ஏ நான் தான் யா, நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், அட குருட்டு போயிலாம், நல்லா பாருங்க, நான் இங்கே பாரு, முதல்ல காயத்தை பாரு, ஆணி அடிச்சிருக்கானா அடிச்சிருக்கானா நல்லா பாருன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இயேசு அப்படி சொல்லவே இல்லை. இயேசு என்ன சொன்னாராம், வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளை எடுத்து அவர்களுக்கு அந்த இடத்துல சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டாராம். இயேசு நினச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கணும், பாருப்பா என்னைய பக்கத்திலே வச்சுட்டு, என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கையில் அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், அதனால தான் உங்களையே கேட்டேன். கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய் கலைஞான்ற கதையா, பாருப்பா நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. வெண்ணெயின்னு சொல்லலை, நெய்ன்னு சொல்லலை, பாருங்கடா வெண்ணெய்லாம் அதுவும் சொல்லலை. இயேசு சொன்னார், இங்கே இருக்குது, இங்கேருந்து நீ பார். இயேசு லூக்கா நான்காவது அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு போயிட்டு அங்கே நான் தான், நான் யார் தெரியுமா அப்படின்னு அங்கே பேசவே இல்லை. அங்கே போய் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார்னா, வாசிங்க லூக்கா 4:18 வசனம் நினைக்கிறேன். ஆமாம், 18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அடுத்த வசனம் போடுங்க. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு பாருங்க. இங்க வந்து இயேசு தம்மை குறித்து வேத வாக்கியங்களில் இருந்து எடுத்து அவர்களுக்கு காண்பித்தாராம். தம்மை குறித்து எங்க இருந்து எடுத்து காண்பிச்சாருங்க, வேத வாக்கியங்களில் இருந்து. நேரா தான் வந்துட்டாருல்ல, சொல்ல வேண்டியது நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாரு, ஏசாயா 61 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் இது. லூக்கா இப்ப வாசியமே 4:18-19, இது ஏசாயா 61 அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்துவை குறித்து, வரப்போகிற மேசியாவை குறித்து சில 1000 வருடங்களுக்கு முன்பதாக உரைத்ததான வாக்கு தத்துவத்தை எடுத்து அங்க இயேசு கிறிஸ்து உரைக்கிறத நம்ம பார்க்கிறோம். தம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை ஜனங்களுக்கு எடுத்து காண்பித்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு கூட தேவனை நீங்க அறிந்து கொள்ளணும்னா இங்கே வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. வேத புஸ்தகத்துக்கு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. இங்கிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற தேவன் தான் உங்களுக்கு மிக மிக பிரயோஜனத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஒருத்தர் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு, பிரசங்கியார் தான், அவர் இப்படி சொன்னார், கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னாரு. எத்தனை பேர் நம்புறீங்க கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு, நம்புறீங்களா? ஆமாம், இல்லை, எதையாவது சொல்லுங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்கு. நம் ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆமாவா? என்ன சொல்றது இப்போ, என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குறவர் இல்லை, சரிங்களா? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படின்னா, கூரையாவது இருக்குதே நம்ம ஏன் போய் அதை பிச்சுக்கிட்டு அப்படி நேராக கதவு வழியாக வந்து தான் கொடுப்பாரே தவிர இருக்கிற கூரையை பிச்சு கொடுக்க மாட்டார், சரிங்களா? நமக்கு எப்படி எண்ணம்னா இது கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும், இப்படியே தான் நம்ம வந்து கற்பனைகளில் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் தேவனை பற்றி இங்கே அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவருடைய நாமங்கள் அவரை பற்றி என்ன வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வேதத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் மிக முக்கியமான ஒன்று ஏலோஹிம் அப்படிங்கிற ஒரு நாமம். இன்னும் பல நாமங்களை பற்றி படிக்க போகிறோம். இந்த நாமம்
மிக மிக முக்கியமான நாமம் இந்த ஏலோஹிம். இந்த நாமத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் உச்சரிக்க வேண்டும், அவரை கூப்பிடணும். ஏலோஹிம், எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட வாழ்க்கையை சிருஷ்டிங்கப்பா. பார்த்தோம் அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். மூன்று வார்த்தைகளை காண்பித்து கொடுத்தேன். ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். ஆதியிலே அப்படின்னா காலங்களே கிடையாது, ஆரம்பமே கிடையாது, அப்பவே தேவன் இருக்கிறார். எதுவும் உருவாகிறதுக்கு முன்பதாகவே தேவன் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இன்னொரு வார்த்தையை பார்த்தோம், அதான் ஏலோஹிம் தேவன். இவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை காண்பிச்சு கொடுத்தேன். எல்லாவற்றினுடைய ஆரம்பம் அவராகத்தான் இருக்கிறார். மனுஷன் இதை தெரிஞ்சுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். மனிதனுடைய ஒரிஜின், மனிதன் எங்கிருந்து வந்திருக்கிறான், அதை மனுஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தம்மை அறிமுகப்படுத்துகிறார். நான் தான்ப்பா உன்னை சிருஷ்டித்தேன். மூன்றாவது போன வாரத்தில் காண்பித்தோம், சிருஷ்டித்தார் பரா. அப்படின்னா இந்த வார்த்தை தேவனுக்கு மாத்திரம்தான் உபயோகப்படுத்த முடியும். காரணம், தேவன் மாத்திரம்தான் சிருஷ்டிக்கிறவர், வேற யாரும் சிருஷ்டிக்கிறதில்லை. சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு என்றால் அது நம்முடைய தேவன் மாத்திரமே. ஆமென். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போய் இந்த நாமத்தை பற்றி படிப்போம். ஏலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை நான் போன வாரத்தில் சொன்னேன், சும்மா டச் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதை இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர் கிடையாது, ஒருமை கிடையாது, ப்ளூரல். எல் அப்படின்னா காட், எல் எல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெத்தேல் அப்படின்னு சொல்கிறோம். பெத்தேல்னா என்னன்னு அர்த்தமே தெரியாமல் பெத்தேல் 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 பெத்தேல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டெலாம் கூட பாடுவோம், ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் அப்படிலாம் பாடுறோம் இல்லையா. என்னங்க அப்படி எல், எல்னா காடுன்னு அர்த்தம். எல் எல்னா எங்கெல்லாம் எல், எல் எல் ஷடாய், பெத் எல், எல் ஓஹிம், எல் ஓஹிம் இப்படிலாம் வருது. எங்கெல்லாம் எல்னு வருதோ அதெல்லாம் காட்னு அர்த்தம், தேவன் அப்படின்னு அர்த்தம். பெத்தேல் அப்படின்னா பெத்னா வீடு, எல்னா காட், தேவனுடைய வீடு. பெத்தேல்னா என்ன அர்த்தங்க, தேவனுடைய வீடு. பெத்னா வீடு, எல்னா காட், தேவனுடைய வீடு. இங்க சொல்லுது எல் அப்படின்னா தேவன், எலோஹிம் அப்படின்னா ஒன்று குறிக்கல, ஒன்றுக்கும் மேற்பட்டதை குறிக்கிறது. ப்ளூரல், பன்மை சொல்றாங்க இல்லையா, போனு போன்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. எலோஹிம்னா ப்ளூரல், பன்மை. தேவன் ஒருவராயிருந்தும் ஒன்றுக்கும் மேற்பட்டவராயும் இருக்கிறார். அதை தான் இன்னைக்கு காண்பிக்க போறேன். இந்த எலோஹிம் அப்படின்னா தேவன் ஒருத்தர் தான், ஆனா இவர் ஒருவராயிருந்தும் ஒன்றுக்கும் மேற்பட்டவராயிருக்கிறார். என்னங்க குழப்புறீங்க, நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கவனிச்சுட்டே வாங்க. இந்த எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை திரித்துவத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறதா இருக்கிறது. வேதாகமத்தின் முதலாவது வசனத்திலேயே திரியேக தேவன் வெளிப்படுகிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். இந்த மூன்று, மூன்றில் ஒன்றாயிருக்கிறவர் என்று நாம் நம்முடைய தேவனை பற்றி சொல்றோம். சிலர் எப்படி நம்புறாங்க, சிலர் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம மூணு கடவுளை ஆராதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. உங்களுக்கு 33 கோடி, எங்களுக்கு 3, வெறும் 3. இல்லை இல்லைங்க, பிதா ஒன்று, குமாரன் ஒன்று, பரிசுத்தாவியான, 3 கடவுள் கிடையாது, ஒரே தேவன் தான். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே தேவன். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது ஒன்றான மெய் தேவன். அவர் எலோஹிம்னாலே அதான் அர்த்தம், ஒன்றான மெய்தேவன். அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள்ல அது ஒன்று, ஒன்றான மெய்தேவன். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவன் எப்படி ஒருவராயிருக்கிறார், உபாகமத்தின் புஸ்தகம் 4:35 உபாகமம் 4:35, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவர் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. எப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் ஒருத்தர் தான். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் ஒருவர் தான், இவரை தவிர தேவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது உபாகமத்தின் புஸ்தகம் 6:4 சொல்றாரு, உபாகமம் 6:4, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமே.
எப்படி சொல்றாரு பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னா லார்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. கர்த்தர்னா என்னன்னு அர்த்தம்னா லார்ட்னா அரசாள்கிறவர்னு அர்த்தம். லார்டுனா என்ன அர்த்தங்க, அரசாள்கிறவர். நம்ம ஊரில் ஆங்கிலேயர்கள் அரசாண்டப்போ லார்டெல்லாம் இருந்தாங்க. நம்ம ஊரில் இன்னைக்கு சொல்லுவாங்க இவர் பெரிய லார்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படின்னா அரசாள்கிறவர், அவர் வந்து கவர்னர், கவர்னருக்கு பேர் தான் லார்டு, அரசாள்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படின்னு படிச்சிருப்போம். மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு ஒருத்தரை பற்றி சோசியலில் படிச்சிருக்கிறீங்களா? எங்க அதெல்லாம் இன்றைக்கி இங்கே ஞாபகப்படுத்துறீங்க, அதெல்லாம் வேண்டான் தானே, பள்ளிக்கூடத்தையே விட்டு இப்போ வசதியாக போச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் இப்படி ஒரு லீவு யாருக்குமே கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. அதுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டாங்க, 1 அக்டோபரில் பள்ளிக்கூடத்தை திறக்க சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதுதான் ஜபமாக இருக்குது. அதான் ஒரு பிள்ளை கேட்குதான் போய் அப்பாட்ட, அப்பா கொரோனா வந்துச்சுன்னு 3 மாதம் லீவ் விட்டாங்க, இப்போ வெட்டுக்கிளி வேறு வந்திருக்கான், எப்போ லீவ் விடுவாங்க, வெட்டுக்கிளிக்கு எப்போ லீவ் விடுவாங்க, வருஷம் வருஷம் கொரோனா வருமானு கேட்குதான். அவங்களுக்கு பாருங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன லீவ் கிடைச்சா சந்தோஷம், ஆனால் மக்கள் படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும் பாவம். சரி, லார்ட் அப்படின்னா அரசாளுகிறவர்னு அர்த்தம். இங்கே சொல்கிறாரு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் ஒருவரே அரசாளுகிறவர், அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியையும் அதன் கீழ் இருக்கிற யாவரையும் எல்லாவற்றையும் அரசாளுகிற கர்த்தர் இவர் ஒருவரே, எலோஹீம் தான் எல்லாவற்றையும் அரசாளுகிறார் அப்படின்னு வாசிக்கிறத பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எபேசியர் 4:6 இப்படி சொல்லுகிறது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்கும். எல்லாருக்கும்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமா? கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும். இன்னும் சொன்ன போனா சர்வ சிருஷ்டிக்கும், ஆடு மாடு கழுத சிங்கம் ஒட்டகச்சிவிங்கி யானை என்னென்ன சொல்றீங்களோ எல்லாருக்கும், எல்லாவற்றுக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றான், இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் கடல்ல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் தேவன் எப்ப சாப்பாடு கொடுப்பாருன்னு காத்துட்டு இருக்குதான். ஹலோ, கடல்ல இருக்கிற உயிரினங்கள் அதுக்கு யார் சாப்பாடு போடுறான்னு நினைக்கிறீங்க? தேவன் தான் கொடுக்குறாருங்க. நாய் ஆட்டுக்குட்டி அது இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே வளர்த்திடுறோம், திமிங்கலம் அதுக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுக்குற? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திமிங்கலம் ஒரு வேலைக்கு 1 டன் சாப்பிடுதான், 1000 கிலோ. நம்ம எங்கே போட்டு அதை வளர்த்துறது? இதுக்கு நம்ம சாப்பாடு கொண்டு வர்றதுக்கே பெரிய கண்டெய்னர்லாம் வாங்கி வைக்கணும் இல்லையா? அப்படியே வளர்த்துனாலும் பில்கேட்ஸ் வளர்த்துறாராம் வீட்டில் டால்ஃபின்னு அதெல்லாம் வளர்த்துறாராம், ரொம்ப ஆசை, நல்லது பரவாயில்ல. தேவன் அவைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு சொல்லி இந்த இவ்வளோ பெரிய மீன்கள்லாம், ராட்சத மீன்கள்லாம் தேவனையே நோக்கி கொண்டிருக்கிறதாம். எல்லாருக்கும் ஒரே பிதாவாய் அவர் இருக்கிறார், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவர் தான் தேவன், அவரை அன்றி வேறு தேவன் இல்லை. அப்போ நம்ம யோசிக்க கூடாது, அப்போ ஒருத்தர் தான் தேவன்னா அப்போ பிதா, ஒருத்தர் தான் தேவன்னா குமாரன் பரிசுத்தாவியெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுறது? அப்போ அவர் ஒருத்தர் தான் தேவன்னா அப்போ குமாரன் யார்? குமாரன் தேவன் இல்லையா? அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு சில மார்க்கத்தார், ஒரு சில நம்பிக்கையுடையவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு வந்து சைவ சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது, தமிழர்கள் கடைபிடித்த ஒன்று. சைவ சித்தாந்தத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவும் ஒரு சித்தர், இயேசுவும் ஒரு சித்தர். இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவும் ஒரு நபி, ப்ராஃபெட், தீர்க்கதரிசி. அவர் கடவுள் என்று தன்னை எங்கேயுமே சொல்லிக்கொண்டதில்லை. வசனங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன், எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு? அவர் தன்னை தேவன் என்று சொன்ன வசனங்கள். அவர் இயேசு, இவங்க சொல்கிறாங்க அவர் தன்னை தேவன் சொல்லன்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னை தேவன் சொன்னதோடு மாத்திரம் இல்லை, இருக்கிற எல்லாரையும் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் தேவர்கள் என்று உங்கள் வேதாகமத்தில் சொல்லவில்லையான்றார்.
கல்லெடுத்துட்டு வந்துட்டான் எல்லாரும். என்னையா இவர் தான் தன்னை தேவகுமாரன் சொல்லிட்டு இருந்தார், இத்தனை நாளா கடைசியா குண்டை தூக்கி போட்டு நம்மளையும் தேவர்கள்ன்றாரு. அவரு சங்கீதம் 8 கோட் பண்ணி சொல்றாரு, தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க அப்படின்னு அங்க போட்டிருக்கு. தேவனிலும் சற்று சிறியவனா என்ன பண்ணாராம், கடவுள் நம்மளை உண்டாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கிறத கோட் பண்ணி சொல்றாரு. தேவர்கள் என்று உங்கள் வேதாமத்தில் சொல்லவில்லையா அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ அவங்க சொல்றது சரியா தானே இருக்கு, தேவன் ஒருவரேனா. அப்ப பரிசுத்தாவியானவரையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் நம்ம என்ன சொல்றது காண்பிக்கிறேன். பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இன்ஃபினிட் காட நம்முடைய ஃபைனைட் மைண்டை வச்சு புரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதுக்கு தான் தேவன் உதவியாக இருக்கும்படிக்கு நமக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஆமே. கட்டுக்குள் அடங்காத தேவனை ஒரு சின்ன மனதை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக மிக உதவியாக இருக்கிறது. சரி, தேவனுடைய திருத்துவத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? நான் சொன்னேன், ஏலோகிம்னா ஒருவரையும் குறிக்கிறது, ஒன்றான மெய் தேவன் என்பதையும் குறிக்கிறது, ஒன்றுக்கும் மேற்பட்டவரும் அவரே என்பதையும் குறிக்கிறது. அதை பற்றி என்ன சொல்லுது வேதம்? ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறோம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் என்ன சொல்லுதுங்க, பின்பு தேவன் என் சாயலாகவும் என் ரூபத்தின்படியையும். அப்படி போடல, எப்படி போட்டிருக்கு? நமது அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒருத்தருக்கு மேல, ஒருத்தருக்கும் மேல. திரித்துவத்தை குறிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய தேவன் சொல்றாரு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. உண்டாக்குவோம் அப்படின்னா உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்ல, உண்டாக்குவோம் இணைந்து. மூன்று பேரை இணைத்து அங்க சொல்றத வாசிக்கிறோம். தேவன் மனுஷனை தமது சாயலிலும் தமது ரூபத்திலும் உண்டாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. தேவன் மூன்றில் ஒன்றாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாருங்க? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், மூன்றும் ஒன்று, மூன்றில் ஒன்றாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மனிதனும் மூன்றில் ஒன்றாக இருக்கிறான். மனுஷனையும் கடவுள் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். மூன்றில் ஒன்றான மனுஷனாக தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். எத்தனை பேர் உங்கள் ஆத்மாவை பார்த்திருக்கிறீர்கள்? உங்க மனசை பார்த்திருக்கிறீங்களா? உங்க ஆவி, ஆவி பார்த்து சார், உங்க சரீரத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனையும் பார்த்ததில்லை, பரிசுத்தாவியானவரையும் குமாரனை பார்த்திருக்கிறோம். ஆனா அதனால தான் இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். என்னை பார்த்துட்டீங்கன்னா யாரை பார்த்துட்டீங்க? ஏன்னா நான் வேற, பிதா வேற இல்லை. அவரே தான் சொல்றாரு, பரிசுத்தாவியாகிய சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது நான் உங்களுக்கு சொன்னவைகளை எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இவங்க மூணு பேர் வேற வேற கிடையாது, மூன்றில் ஒன்றாக இருக்கிற மெய் தேவன். அதனால தான் இந்த திரியேகத்தை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறது கிடையாது, நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது. கொஞ்சம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல வரேன். அதுக்காக தான் இவ்வளோ சொல்லிட்டுருக்கிறேன். மூன்றில் ஒன்றாகிய மெய் தேவனாக இருக்கிறார். ஏலோகிம்னா அர்த்தம் அதுதான், ஒருவர், தேவன் ஒருவரே, அவர் ஒன்றுக்கும் மேற்பட்டவராயும் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், ஆதியாகமம் 3:22 சொல்லுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர். எப்படி சொல்றாரு பாருங்க, பின்பு தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி வருதுன்னா, ஏதோ ஒருத்தர் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா, ஒருத்தர் மாதிரி இருக்கு. ஆனா எப்படி இருக்கு, எப்படி எப்படி அந்த வசனம் தொடருது பாருங்க, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில். எல்லாரும் சொல்லுங்க நம்மில். நம்மில்னா ஒருத்தருக்கும் மேல, ஒருத்தருக்கும் மேல. நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், ஆதியாகமம் 11:7,
ஆதியாகமம் 11:7 இங்கே பாபேல் கோபுரத்தை பற்றி ஒரு காரியத்தை போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேலையை பற்றி படிக்கிறதுல இதெல்லாம் படிக்க போகிறோம் பாருங்கள். மனுஷன் தன்னுடைய கையினால் தான் இதெல்லாம் கட்டணும், வேலை செஞ்சு இதெல்லாம் கட்டினான், ஆனால் தன்னுடைய நாமத்துக்காய் கட்ட ஆரம்பித்தான். அதெல்லாம் நம்ம புதன்கிழமையில் படிப்போம். இங்கே போட்டிருக்கு பாருங்க, தேவன் அந்த பாபேல் கோபுரத்தை மனுஷன் கட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றது நம்ம பார்க்குறோம். 11:7 நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். சொல்றாரு பாருங்க, நாம் ஆக்குவோம், ப்ளூரல் பன்மை. நம்ம போகலாம், நம்ம போய் அவருடைய பாஷை என்ன பண்ணலாம், தாறுமாறாக்கி போடலாம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை காண்பிச்சுட்டு இன்னைக்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 28:19 மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இயேசு சொல்றார், போய் எப்படி ஞான ஸ்நானம் கொடுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. திரியேக தேவன், ஏலோகிம் என்றால் இவர் ஒருவரே தேவன் என்ற அர்த்தம், இவர் ஒருவரே கர்த்தர், இவரை அன்றி வேறு தேவன் இல்லை. அதே சமயத்தில் ஏலோகிம் அப்படின்னா மூன்றில் ஒன்றாகிய மெய் தேவன் என்ற அர்த்தம். பிதா குமாரன் பரிசுத்தாவி, இந்த மூன்று பேரும் இந்த ஏலோகிம்ங்கிற நாமத்துக்குள்ள அடக்கம். நீங்க ஏலோகிம்னு கூப்பிடும்போது பிதாவை கூப்பிடுகிறீர்கள், குமாரனை கூப்பிடுகிறீர்கள், பரிசுத்தாவியானவரை கூப்பிடுகிறீர்கள். ஆமென். நான் சொல்றேன், ஏலோகிம் என்கிறதான நாமத்தில் ஒரு மாபெரும் வல்லமை இருக்கிறது. இந்த பேந்தீசம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. பேந்தீசம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் பாடல் வேலையில் சொன்ன மாதிரி ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றதை நம்புறவங்க. கடவுளே இல்லை அப்படிங்கிற ஆள் கிடையாது, அவங்க எய்திஸ்ட். பேந்தீசம் அப்படிங்கிறவங்க அந்த அந்த சாரார் யாருன்னு கேட்டிங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. ஆனால் அந்த கடவுள் ஒரு நபராக இல்லை. அந்த கடவுள் எப்படி கிடையாது, ஒரு நபர் கிடையாது, ஏதோ ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி, ஒரு பவர், ஒரு வல்லமை அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. பேந்தீசம் எப்படி நம்புகிறாங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் அவர் வந்து என்ன கிடையாது, ஒரு நபர் கிடையாது. நம்ம இப்போ வாசிச்சமே நானே கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, நாம் இறங்கி போய். இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா, ஒரு நபரை குறிப்பிட்டு காண்பிக்கிறது இல்லையா. நம்ம வாசிச்சோம் நாம் இறங்கி போய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாங்க போகலான்னு யாரோ ரெண்டு மூணு பேரை கூப்பிடுற மாதிரி இருக்குது, மனிதர்களை சொல்கிற மாதிரி இருக்குது, நபரை சொல்லுகிற மாதிரி இருக்குது, ஆள் தத்துவங்களை குறிப்பிடுகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பேந்தீசம் எப்படி நம்புகிறாங்கன்னு சொன்னால், கடவுள் அப்படிங்க ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து நபர் கிடையாது, ஒரு ஒரு ஆள் தத்துவம் கிடையாது, பர்சனாலிட்டி கிடையாது, அவர் ஏதோ ஒரு சக்தி. பஞ்சபூதங்களை வணங்குகிறவர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, காற்று, அவங்க தான் இந்த பேந்தீஸ்ட் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க. காற்று, அக்னி, அப்புறம் என்னென்னது, நீர், நிலம், ஆகாயம், இதெல்லாம் வணங்குறவங்க. ஆகாயத்தை வணங்குவாங்க, காரணம் ஆகாயம் மழை தருகிறது அப்படின்னு ஆகாயத்தை வணங்குவாங்க. கடவுள் இதுதான் எங்களுக்கு கடவுள், ஆகாயம் தான் எங்களுக்கு கடவுள். நிலத்தை வணங்குவாங்க, காரணம் நிலம் எங்களுக்கு பயிரை விளைய செய்கிறது, சோறு போடுது, அதனால் இது இதுதான் எங்களுக்கு என்னது, நிலம், கடவுள். நீர், நீர் எங்களுக்கு தண்ணி, உயிர் வாழ அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது, எங்களை உயிர் வாழ வைக்கிறது, ஆகவே நீரையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், வணங்குவோம். காற்று, ஆமாம் காற்று, நாங்கள் சுவாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும், என்ன பண்ணுறோம், சுவாசிக்கிறோம், நாங்கள் உயிர் வாழ, இதுவும் காற்றும் எங்களுக்கு எப்படி இருக்குது, உதவியாக இருக்கிறது. ஆனால் காற்றையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், வணங்குவோம். அக்னி, நெருப்பு, நெருப்பு எங்களுக்கு இந்த குளிரிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள, எங்களுக்கு சமைக்க, இதுக்கெல்லாம் நெருப்பு ரொம்ப உதவியாக இருக்கிறது. சுண்ணாம்புகளை சுட, அந்த காலத்துலலாம் சுண்ணாம்பு தான் பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எப்படி இருக்குது, உதவியாக இருக்குது. அதனால் நெருப்பையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், வணங்குவோம். இன்னொன்று என்ன நம்பிக்கைன்னா, நெருப்பு வந்து கடவுளையே அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரி நம்பினாங்க, கடவுள் நெருப்பாக இருக்கிறார் அந்த மாதிரி. ஸோ
இவங்களுடைய பாந்தீசம்னுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் பஞ்சபூதங்கள் இதுதான் கடவுள் அப்படிங்கிறத நம்பிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். இதெல்லாம் இந்த பாந்தீசம் குரூப் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு நபர்லாம் கிடையாதுங்க, அவர் ஒரு என்ன கிடையாது, ஒரு நபர் கிடையாது, அவர் ஏதோ ஒரு சக்தி. கடவுள்ன்றது ஏதோ ஒரு சக்தி. அதனால தான் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்க முடியும், நான் எல்லா கடவுளையும் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கிறவங்கள நம்ம ஒரு சில அவங்கள நீங்கள் ஒரு சில கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரில. எனக்கு எல்லாமே ஒன்று தாங்க, நான் ஒன்று நம்புகிறேங்க, எல்லா சக்திக்கும் மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா. எல்லா எனக்கு வந்து இதுதான் கடவுள் அதுதான் கடவுள் அப்படின்லாம் கிடையாதுங்க, எனக்கு வந்து எல்லா சக்திக்கும் மிஞ்சின சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த பாந்தீசம்ங்கிற இந்த குரூப் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நம்புகிறவர்கள். கடவுள் என்பவர் ஒரு நபர் கிடையாது, கடவுள்ங்கிறவர் வந்து ஏதோ ஒரு சக்தி, ஒரு வல்லமை, நம்மை மிஞ்சின ஒரு சக்தி இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அதை நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு வந்து அது பைபிள் சொல்கிற கடவுளா இல்லை வேறு எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற கடவுளா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வேதம் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை ஒரு கடவுளாக காண்பிக்காமல் தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை காண்பிக்கிறது. ஆகாயம், நீர், நிலம், காற்று, அக்னி, இவைகளையெல்லாம் தேவனாய் காண்பிக்காமல் தேவனே இவைகள் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார் என்பதை காண்பிக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட நம்பிக்கை மனிதர்களை எப்படி வழி தப்பி போக செய்யும் அப்படின்னா, இந்த இயற்கையை தெய்வமாய் வணங்குவது எப்படி மனிதர்களை வழி தப்பி போக செய்யும் அப்படின்னா, இப்படி நம்புகிறபடினால தான் ஒரு சுனாமி வந்துருச்சு அப்படின்னா நம்ம சொல்றோம், ஏன்னா ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானோ அப்படின்னு சொல்றோம். ஆனால் உண்மையாகவே கடவுள் அப்படி சோதிக்கிறவர் அல்ல. தீமையை அனுப்பி மனிதனை சோதிக்க வேண்டும் என்கிற அவசியம் தேவனுக்கு இல்லவே இல்லை. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை தூக்கி கொடுப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்க பசிக்குதுப்பா, அப்பா எனக்கு பசிக்குது, பிரெட்டு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்தா கல்லை எடுத்து சாப்பிட்டு போ அப்படின்னு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களே. உங்கள் பிள்ளை வந்து உங்கள்கிட்ட பசிக்குது மீன் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால், பாம்பை பிடிச்சிருந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுப்பியா? கொடுக்க மாட்டீங்களே. அப்படின்னா நீங்களே பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்கள் பரமபிதா, உங்கள் பரமபிதா அதிலும் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம தேவனை எங்கே கொண்டு வந்து கம்பேர் பண்ணிடுறோன்னு சொன்னால், நமக்கு வந்து ஏதோ ஒரு தீமை நடந்துருச்சுன்னா நம்ம சொல்லிடுறோம், கடவுள் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரிலங்க, இப்போ இந்த 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 வியாதி உலகெல்லாம் பரவிட்டுருக்குதே, இதுக்கு கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் ஏன் தான் இப்படி ஒரு வியாதியை போட்டு இந்த உலகத்தை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரோ தெரில. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஜனங்கள் மன வருத்தம் அடைவதை விட, இந்த வியாதியை பற்றி ஜனங்கள் அதிகமாய் துன்பப்படுவதை விட, தேவனுடைய உள்ளம் துக்கமாயிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்போ கடவுள் இதெல்லாம் மாற்றி விட்டுறலாம் இல்லையா? நான் சொல்கிறேன், இதையெல்லாம் கொடுத்தது தேவன் கிடையாது. நான் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு நெருப்பு எடுத்து ஒரு பெட்ரோலை தூக்கி மேலே ஊற்றிக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டா இந்த சரீரம் எரிந்து சாம்பலாய் போய்விடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு மனுஷன் இதை தெரிஞ்சுக்கிட்டே போய் பெட்ரோலை தூக்கி மேலே ஊற்றி தன்னை பத்த வச்சுக்கிட்டு எரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஏன் கடவுள் வந்து என்னை காப்பாற்ற மாட்டுறாரு? அப்படி இருக்குது இப்போ நம்ம கேட்குற கேள்வி, ஏங்க கடவுள் வந்து என்னை காப்பாற்ற மாட்டுறாரு, நான் தான் பத்த வச்சுக்கிட்டேன், இருந்தாலும் கடவுள் வந்து காப்பாற்றணும் இல்லையா? இல்லை இல்லை, பத்த வச்சுக்க கூடாதுங்கிற அறிவை முதல்ல கடவுள் கொடுத்துருக்கிறாரு, அந்த அறிவை பயன்படுத்தி பத்த வச்சுக்காமல் இருந்திருந்தா ரொம்ப நல்லது. பத்த வச்சுக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து எரியும் போது ஏன் கடவுள் வந்து காப்பாற்றலை? இல்லைங்க, இன்றைக்கு கூட வியாதியை தேவன் கொடுக்கலை, எந்த தீமைகளையும் தேவன் அனுமதிப்பது இல்லை, தேவனிடத்தில் தீமைகளே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா, எல்லாரும் மோட்சம் போகணும் மோட்சம் போகணும் மோட்சம் போகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே, கடவுள் தீமை அனுப்புகிறாரு, வியாதி அனுப்புகிறாரு, சுனாமி அனுப்புகிறாரு,
இன்னும் பலவிதமான இயற்கை பேரழிவுலாம் கடவுள் அனுப்பித்தான் மனிதனை திருத்துறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றமே. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கடவுள் மோட்சத்தில் இருக்கிறாருன்னு சொல்றீங்க, அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு தான் எல்லாரும் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு தீமைகளை செய்யற அந்த மோட்சத்துக்காக நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு தீமை நடந்த அந்த அங்கேயா போகணும்னு விருப்பமா இருக்குது உங்களுக்கு? இல்லைங்க, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, கடவுள் தீமை செய்கிறவர் அல்ல, கடவுள் நன்மை செய்கிறவர். இப்போ இந்த பூமியில வருகிற தீமைக்கெல்லாம் யார் காரணம்னா மனிதன் தான் காரணம். இந்த பூமியில சம்பவிக்கிற எல்லா தீமைகளுக்கும் மனிதன் தான் காரணம். இந்த பூமியை மனிதனுக்கென்று தேவன் படைத்தார். ஆகாயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பூமியில நாம் நம்முடைய கண்களாலே பார்க்கிற எல்லாவற்றையும் தேவன் மனிதனுக்காக படைத்தார். மனிதனுக்காக படைச்சதோட மாத்திரமல்ல, இது எல்லாம் மனுஷனுக்கு கீழ்ப்படியும்படியாக உண்டாக்கினார். இது எல்லாம் மனுஷன் சொன்னா கேட்கும். மழை மனிதன் சொன்னால் பெய்யும், நில்லுன்னு சொன்னா நிற்கும். அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ளவனாய் மனிதனை இறைவன் படைத்திருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு மனிதன் அந்த அளவுக்கு அதிகாரத்தோடு செயல்படுறது இல்லை. அதுதான் பிரச்சனையே. பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் மனிதனுக்காக தேவன் படைத்தார். மனிதனை தமக்காக படைத்தார். மனிதனை தேவனுக்காக படைத்தார். என்றைக்கு தேவனுக்காக படைக்கப்பட்ட மனுஷன் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, அன்றைக்கே மனிதனுக்காக படைக்கப்பட்ட எல்லா இயற்கைகளும் மனிதனுக்கு கீழ்ப்படியாமல் போனது. அதனுடைய விளைவு தான் எல்லா இயற்கை அழிவுகளுமே. இயற்கை அழிவுகள்லாம் கடவுள் பார்த்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறது இல்லைங்க, மனுஷன் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய மனுஷன் கடவுளுக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். மனுஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய இயற்கைகள்லாம் மனுஷனுக்கு கீழ்ப்படியாம போயிருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த வியாதி இந்த தீமைகள்லாம் சம்பவிக்கும் போது நம்ம சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சார் நான் ரொம்ப நல்லவன் சார், இந்த கடவுள் பண்ற வேலை தான் சார் அத்தனையும். என்ன பிரச்சனைனா, நான் என்கிட்ட பிரச்சனை இருக்குதுங்கிறத எந்த மனுஷனும் ஒத்துக்கிறதே இல்லை. ஆமாம் சார், என் மேலே தான் சார் பிரச்சனை, நான் திருந்தணும், நான் மாறணும், நான் கடவுளை தேட வேண்டும், நான் இறைவன் சொல்கிற வார்த்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒத்துக்கிறதே கிடையாது. இல்லைங்க, ஏங்க நான் யார் தெரியுங்களா? அங்கேயே முடிஞ்சு போச்சு, எல்லாமே அங்கேயே முடிஞ்சு போச்சு. இல்லை, நான் சொல்றேன், தேவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை கொண்டு தேவன் ஒரு நாளும் இந்த பூமிக்கு தீமை செய்வதில்லை, மனுஷனுக்கு தீமை செய்வதில்லை. அதுக்குதான் தேவனை ஒரு நபராய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஒரு சக்தியா அறிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் வழி நடத்துது. ஒரு சக்தியா, காற்றா, கடலா, இப்படிலாம் அறிஞ்சு இயற்கையாக நாம் புரிந்து கொள்வோம் என்றால் இறைவனை, அதுதான் இப்படிப்பட்ட தீமையான எண்ணங்களுக்கெல்லாம் நம்மை மனிதனை வழி நடத்துகிறது. கடவுள் அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார் அப்படின்லாம் நம்ப வைக்குது. வேதம் போதிக்கிற தேவன் ஏதோ ஒரு சக்தி கடவுள் அப்படின்னு போதிக்கலை, அவர் ஒரு நபராயிருக்கிறார். God is a person. Elohim அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் ஒரு நபராயிருக்கிறார். அந்த நபர் மனிதனோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். அந்த நபர் மனிதனோடு நல்லுறவில இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, மனுஷனை தேவன் உண்டாக்கி அப்படியே கைவிட்டல, மனுஷனை தேவன் உண்டாக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிடல, கைவிட்டல, போ எப்படியோ போ, உண்டாக்கிட்டேன், உனக்கு வேண்டியதெல்லாம் சிருஷ்டித்து கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீயாச்சு எப்படி பொழைப்பியோ பாத்துக்கப்போ அப்படின்னு விடலைங்க. அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் கொடுத்ததோடு மாத்திரமல்லாம, ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து இந்த மனுஷனோட ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் சம்பாஷித்தார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் பேசினாராம். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு என்னோடு பேசுகிற தேவன். அவர் ஒரு நபராயிருக்கிறார், அவர் ஒரு சக்தி கிடையாது. நீங்களும் நான் இன்னைக்கு போய் ஜெபிக்கிறோமே, எந்த நம்பிக்கையில ஜெபிக்கிறோம், பிரார்த்தனை பண்றமே, எந்த நம்பிக்கையிலங்க பிரார்த்தனை பண்றீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் கேட்கப்படாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, கடவுள் எங்கேயோ இருக்கிறாருங்க,
ஆகவே அவரை நான் பார்த்து ஜெபிக்கிறேன். இல்லை இல்லை, இன்னைக்கு இருந்து ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குன்னா இன்னைக்கு இருந்து இப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நீ ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் கூரையவே தாண்டாது அப்படிம்பாங்க. நீ ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் எதை தாண்டாது? நான் சொல்கிறேன், கூரையை தாண்ட தேவையில்லை. தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தேவனை எங்கெங்கேயோ போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளை எங்கெங்கேயோ காடு காடாக மலை மலையாக போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சர்வத்தையும் படைத்தவர், சர்வ லோகாதிபதி, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், உங்களையும் என்னையும் படைத்தவர் மண்ணான மனுஷனுக்குள்ளே வந்து தங்குவதையே விரும்புகிறார். இவரை தேட ஒப்புக்கொடுங்கள். ஆமென். மனுஷனை உண்டாக்கிட்டு அப்படியே விட்டுறல பாருங்க, கைவிட்டுறல ஆண்டவன். அந்த மனுஷனை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார், அந்த மனுஷனோடு நல் உறவு கொள்ள விரும்புகிறார். இன்னைக்கு வரைக்கும் கூட தேவன் மனுஷனோடு தொடர்பில் இருக்க விரும்புகிறார். அதுக்காகத்தான் தன்னுடைய வார்த்தைகள்லாம் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுளை என்கிட்ட பேசவே மாட்டுறாருங்க, தேவனை என்கிட்ட பேசுறதே இல்லைங்க. தேவன் உங்களிடத்தில் பேச வேண்டுமானால் நீங்கள் தேவ வார்த்தைக்கு முதலாவது செவி கொடுக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீங்கள் கடவுளை என்கிட்ட பேசலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட பேசலே தவிர தேவன் உங்கள்கிட்ட பேசலன்னு இல்லை. பாருங்கள், அநேக சமயங்களில் இந்த நபர், தெய்வம் என்கிற இந்த நபரை நம்ம எப்படி வச்சுருக்கிறோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வீடுகளில் பாருங்கள், ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வயசான, ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வயசாயிருச்சு, ஒரு 80-90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்கள வந்து அவங்களுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள எப்போ கண்டுக்குவோன்னா, சாப்பிட்ற நேரத்துக்கு, எப்போ நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க நம்ம அப்பாவோ அம்மாவோ இருக்கலாம், நேர நேரத்துக்கு என்ன கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா அவங்கள விசாரிக்கணும். அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க இடத்துலையே இருப்பாங்க. அவங்க வேலை என்ன, அந்த கட்டளை விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. வயசானவங்கள பற்றி சொல்கிறாங்க, அப்படியே படுத்துட்டு அங்கே தான் இருப்பாங்க. அவங்கள மற்ற நேரத்தில் கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம், அவங்களோட கொஞ்ச நேரம் காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், எப்படி இருக்கிறீங்க இதெல்லாம் எதுவுமே பேச மாட்டோம். இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, தேவனையும் வீட்டில் இருக்கிற ஒரு வயசான ஒரு நபரை போல தான் அநேகருடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிறாங்க. சாப்பிட்ற நேரத்தில் சோத்திரம்ப்பா, ஆசீர்வதியோ, நன்றி, ஆகாரத்தை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. ஏதாவது கஷ்ட நஷ்டம் வியாதி வந்துருச்சுன்னா அப்போ தான் கடவுளை கூப்பிடுறது, ஐயோ பார்த்து ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணி விடுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் சொல்கிறேன், இந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்க விரும்பவில்லை. இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிலே ஒன்றரை கலந்திருக்க விரும்புகிறார். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த இந்த தேவன் விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் தேவ மகிமை இழந்து மனுஷன் பாவத்தில் விழுந்து போனதுக்கு அப்புறம் கூட கடவுள் சொல்ல, எப்பா நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், நீ கீழ்ப்படியாமல் போயிட்ட, அதோட போயிரு, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு கடவுள் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன சொல்கிறோம், என் மூஞ்சிலெல்லாம் முழிச்சிடாத அப்படின்னு சொல்கிறோமே. நமக்கு மன்னிக்கிற குணம் வரமாட்டேங்குதே. ஆனால் தேவன் மனிதன் பாவம் செய்த உடனே, போப்பா இனி உன் மூஞ்சிலே நான் முழிக்க விரும்பலை, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது போ அப்படின்னு மனுஷனை புறக்கணிக்கலை, உதறி தள்ளலை, அவனை பின்னாடியே துரத்திட்டு வர்றார். அவன் பாவம் செஞ்சிட்டான்னு தெரியும். தெரிந்து கொண்டு தேவன் வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே எங்கிருக்கிறாய். நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் வந்து தேவனுக்கு விரோதமாக நிறைய தப்பு பண்ணிட்டேன், தேவனுக்கு விரோதமாக நிறைய பாவங்களை செஞ்சிட்டேன், அதனால் கடவுள் எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு நன்மை செய்வாரா, எனக்கு அற்புதங்களை செய்வாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை தான் கூப்பிடுறாரு, உங்கள் பேரை சொல்லி, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். இந்த ஏலோகிம் அப்படிப்பட்ட தெய்வம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன்ப்பா, உன்னுடைய பாவத்தை நினச்சி, உன்னுடைய நிலைமையை நினச்சி நீ சோர்ந்து போய் அப்படியே கூணி குறுகி உக்காந்துடாத, நான் உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன்,
உடனே வந்து என்ன பண்ணார் தெரியுமா, அவனுடைய நிர்வாணத்தை போக்க ஒரு ஆட்டை அடிச்சு அது ரத்தத்தெல்லாம் அந்த அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த தோலை எடுத்துட்டு வந்து அவனுடைய நிர்வாணத்தை கர்த்தர் மூடினார். அவர் தான் ஏலோஹிம், சிருஷ்டிகர். நான் சொல்றேன், இன்றைக்கு கூட உங்களை கேவலப்படுத்துகிற தேவன் அல்ல அவர். உங்களை பற்றி எல்லாமே தேவனுக்கு தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு உங்களை பற்றி தெரியும். இன்னும் சொல்ல போனா அதை காட்டிலும் அதிகமாய் கூட தேவனுக்கு உங்களை பற்றி தெரியும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நாவிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னே அது என்னன்னு தேவன் அறிந்து வைத்திருக்கிறாராம். நீங்க என்ன பேச போறீங்க அது உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கூட அவருக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட தேவன், நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். உங்களை என்னை ஒரு நாள் கூட கேவலமா நினைச்சதே கிடையாது. நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய எண்ணங்கள்ல வருகிற ஒரு சில எண்ணங்களை எண்ணி பார்த்தா நமக்கே கேவலமா இருக்கும். ஐயா, நம்ம ஏன் இப்படிலாம் யோசிக்கிறோம்? நமக்கே ஒரு சில சமயத்துல நம்முடைய எண்ணங்களை நினைச்சு பார்க்கும்போது, அல்லது கடந்த காலத்தினுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது நமக்கே எப்படி இருக்கும், ஐயா நம்ம என்ன இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறோமே, இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் உங்களை ஒரு நாள் அப்படி பார்க்கறதே கிடையாதுங்க. தேவன் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை அப்பா வீட்டுக்குள்ள வந்த உடனே எப்படி ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சிக்குதோ அப்படி தான் உங்களை என்னையும் பார்க்குறார். ஒரு சின்ன குழந்தைய மாதிரி பார்க்குறார். அந்த குழந்தைய அப்பா எப்படி தூக்கி முத்தமிட்டு அந்த அந்த குழந்தையோட கொஞ்ச நேரம் உறவாடுறாரோ பேசுறாரோ, அந்த குழந்தைக்கு பேச கூட தெரியாது, ஆனாலும் அப்பா அந்த குழந்தையோட பேசிக்கிட்டே இருப்பார். நான் சொல்கிறேன், இந்த ஏலோகிம் இப்படிப்பட்ட உறவை உங்களோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களோடு கூட நல் உறவை வைத்திருக்க வேண்டும் என்று இந்த ஏலோகிம் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய இருதயத்தின் எண்ணமாக இருக்கிறது. அதுதான் காட்ஸ் டிசையர், தேவனுடைய விருப்பம். அதுதான் தேவனுடைய விருப்பம் என்பதை, இருதயத்தின் விருப்பம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மனிதனுக்குள்ளே வசிக்க விரும்புகிறார். பரலோகத்தை பற்றி வெளிப்படுத்தல போட்டிருக்கு, முற்றிலும் சுத்த பொன் நிறைந்த பூமி என்று போட்டிருக்குது. ரோடெல்லாம் தங்கத்தில் இருக்குதான், முத்துக்களாலே அதனுடைய கதவுகள்லாம் இருக்குதான், கேட்ஸ் எல்லாம் இருக்குதான், அஸ்திபாரங்கள் எல்லாம் முத்துக்களால் இருக்குதான். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்தலத்திலே தேவன் வசிக்க விரும்பாமல் உங்களுடைய என்னுடைய இருதயத்திலே வந்து வசிக்க விரும்புகிறார். இருதயம் என்பது ஒரு மனிதனுடைய மையப்பகுதியாக இருக்கிறது. இந்த இருதயம் ஸ்டாப் ஆயிருச்சுன்னு சொன்னால், இந்த சென்டர் வேலை செய்யறதை நிறுத்திருச்சுன்னா அவ்வளோதான், மனுஷன் டெட்டுன்னு சொல்லிடுறாங்க. மனுஷன் மரித்து போனதாய் சொல்கிறார்கள். உங்களுடைய வாழ்வின் மையப்பகுதியிலே உங்களுக்குள்ளே வசித்து உங்களோடு உறவாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். இந்த காதலிக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எந்நேரமும் சிந்தனையெல்லாம் அதாத்தான் இருக்கும். எப்போவுமே ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். எப்போவுமே, அதுவும் இந்த டீனேஜ் பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்போவுமே ஃபோன் பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். அநேக சமயங்களில் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க பண்ணுறது காதல் இல்லை, அது ஒரு ஈர்ப்புங்கிறதே விளங்குறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் இருக்கும், என் நேரமும் பேசிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் என் நேரமும் பேசணும், அப்புறம் என் நேரமும் பேசணும், இப்படியே இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும், இப்படின்லாம் தோணுது இல்லையா? தேவன் அப்படி தான் அவங்கள நேசிக்கிறார். அதை அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். தேவன் உங்களையும் என்னையும் அப்படி நேசிக்கிறார், என் நேரமும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்க விரும்புகிறார். நான் சொல்கிறேன், தேவனை போல உங்களை யாராலும் காதலிக்கவே முடியாது. ஐ டெல் யூ, நோ ஒன் கேன் லவ் யூ லைக் காட் லவ்ஸ் யூ. தேவன் உங்களை நேசிப்பதை போல, தேவன் உங்களை காதலிக்கிற மாதிரி வேற யாராலையும் உங்களை அன்பு செலுத்த முடியாது, காதலிக்க முடியாது, உங்களை நேசிக்க முடியாது. பிரச்சனை என்னன்னு கேட்டால், நாம் தேவனை நேசிப்பதில்லை. நாம் தேவனோடு பேசுறதுக்கு டைமை ஒதுக்கிறதே கிடையாது. அந்த நபரை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரே, அவரை நம்ம சற்றும் சட்டை பண்ணுறதே கிடையாது அநேக சமயங்களில். ஆனாலும் அவர் உங்களை நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்கள் பேச மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டே தான் இருக்கிறார் இந்த ஏலோகிம், இந்த நபர். நீ பேச மாட்டியாப்பா, நீ பேச மாட்டியாமா என் கூட. ஒரு எப்படி ஒரு ஒரு அன்பில் இருக்கிற ஒரு நபர், இந்த காதலில் இருக்கிற ஒரு நபர் ஏங்கிக்கிட்டே இருக்கிறாங்களோ, எப்போ பேசலாம், எப்போ பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களோ. நான் சொல்கிறேன், தேவன் உங்களோடு பேசுகிறதுக்கு அப்படி ஏங்கிக்கிட்டே இருக்கிறாருங்க. அவருக்கு என்ன அவசியம் இருக்குது? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன்,
வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர். நீங்க பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஆனா கர்த்தருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீங்களா தான் இருக்கிறீங்க, கர்த்தருடைய எண்ணம் எல்லாம் நீங்களா தான் இருக்கிறீங்க, கர்த்தருடைய இதய துடிப்பெல்லாம் நீங்களும் நானுமா தான் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நம்முடைய இதய துடிப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்குதா? நான் சொல்கிறேன், தேவனுடைய இதய துடிப்பு உங்கள் பேரை சொல்லி தான் அடிச்சிட்டு இருக்குது. அப்படி எண்ணி பாருங்க, தேவன் உங்களை என்னையும் அவ்வளோ நேசிக்கிறார். இந்த ஏலோகிங்கிற நாமம் அப்படி வெளிப்படுத்துகிறது அவரை. அவர் எப்படி அறிந்து கொள்றதுன்னா, அவருடைய நாமங்களில் இருந்தார் இதெல்லாம் இருக்குது அந்த நாமத்தில். இந்த தேவன் மனுஷனை உண்டாக்கி அப்படியே கைவிட்டுறல, பாவத்தில் விழுந்தோன்னு அப்படியே விட்டுறல, துரத்திக்கிட்டே வர்றார், துரத்திக்கிட்டே வர்றார். அப்பா, நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னுடைய சாயலில் என்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறவன், நான் உன்னை விடவே மாட்டேன், நீ எனக்கு வேணும், உன்னை எனக்காகத்தான் உண்டாக்குனேன். அந்த அளவிற்கு இந்த ஏலோகியும் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஒரு நபராக இருக்கிறார். ஹீ இஸ் எ பர்சன். அவர் ஒரு நபர், அவர் ஏதோ ஒரு ஆவி கிடையாது, ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அதை நம்ம மறுதளிக்கலை. இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, ஒரு கேஸ் மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி, ஒரு பவர் மாதிரி, ஏதோ ஒரு சக்தி, அந்த மாதிரி இல்லைங்க. தேவன் ஒரு நபராக இருக்கிறார். தேவனுடைய உள்ளம் உங்களுக்குள்ளே, உங்களுக்கு மத்தியிலே வசிக்க வேண்டும் என்பது தான். அதனால தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையெல்லாம் போட்ட உடனே தேவனுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்திலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. பாருங்கள், இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம விருப்பம்தான் பெரிய சர்ச்சு கட்டணும். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் பெரிய டெம்பிளே கிடையாதுப்பா, நீ தான் எனக்கு பெரிய டெம்பிள். உன்னை கட்டி எழுப்புறதுல தான் நான் விருப்பமாக இருக்கிறேன். ஐ மீன், உன்னை அழகாக்குறதுல தான், உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுல தான் நான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறேனே தவிர, நீ எவ்வளோ பெரிய கோபுரம், எத்தனை கோடிக்கு சர்ச்சு கட்டினேன், அதுலலாம் தேவன் இன்ட்ரெஸ்டாக இல்லை, நம்ம தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம். கசப்பான உண்மை அது. பாஸ்டரும் விசுவாசிகளும் தான் சர்ச்சு கட்டுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. தேவன் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார் தெரியுமா? நம்மளை அழகாக மாற்றுறதுல, நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றுறது. அதனால தான் சொல்கிறாரு, நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். We are the temple of God.